வணக்கம், நான் உங்கள் மிஸ்ஸு சித்ரகணன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு டால், நம்ம வந்து சப்பாத்தி பூரி எல்லாம் பண்ணுவோம், தொட்டுக்கிறதுக்கு என்ன என்னென்ன ஒரே குழப்பமாக இருக்கும். ஒரு இந்த டிஷ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த க்ரீன் ஆப்பிள் வச்சு நான் வந்து பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நடுவில்லாம் நான் பண்ணுவேன், இப்போ இதெல்லாம் ஆரம்பித்ததுனால சரி எல்லாருக்கும் சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ க்ரீன் ஆப்பிளும் நார்மல் ஆப்பிளும் ஒரே ரேட்டு தான். இது வந்து நமக்கு பிக் பாஸ்கெட்லலாம் கிடைக்கிறது, எல்லா ஷாப்லேயும் கிடைக்கிறது. இது வந்து ஒரு ஆப்பிள் எடுத்துக்காங்க. துவரம் பருப்பு வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்பால், இந்த மெஷர்மெண்ட் கப்பால் வந்து ரெண்டு துவரம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு. மசூர் டால் இருந்ததுன்னா அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா பாசி பருப்பு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. போட்டு இந்தமாரி நல்லா ஊற வச்சிடணும். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து இந்த நம்ம வந்து டைரெக்டாகவும் குக்கரில் பண்ணலாம். நான் வந்து இந்தமாரி பாத்திரத்துலயே பண்ணேன். இப்போ வந்து இந்த ஊற வச்ச பருப்பை வந்து இதில் போட்டுருக்கேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தரம் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து பருப்பு ரெடி ஆகிடுது. இப்போ அடுத்து இது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, தனி பொடி கிடையாது, எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருப்போம். அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன், ரெண்டில் ரெண்டரை. உங்களோட காரத்துக்கு, உங்களோட பொடி வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ காரம் வச்சுருக்கீங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதேமாரி சால்ட்டு, சால்ட்டு உங்களோட ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு. இப்போ இந்த ஆப்பிளை வந்து நம்ம முதலே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா பீசஸ் போட்டுடலாம். இப்போ வந்து ஆப்பிள் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாரி இந்த மாங்காய் துண்டெல்லாம் போடுவோம் இல்லையா, அது மாதிரி பெருசாக போட்டுக்காங்க. இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரில் அடியில் தண்ணி விட்டு தண்ணி சூடு பண்ண வச்சுருங்க. அப்படி டைரெக்டாக உங்ககிட்ட அந்த குட்டி குக்கர் வச்சுருப்போம் இல்லையா, அதில் டைரெக்டாக பண்ணுறது வந்து அப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இதில் எல்லாமே போட்டுட்டோம். அந்த பருப்பு வந்து அமர்ற அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. டால் அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி திட்டமாக இருக்கும். ஆப்பிள் வந்து உங்களுக்கு வந்து குழையுமா அப்படின்னு கேட்டால் குழையாது, ஏன்னா நம்ம வந்து காரம் இது உப்பு சேர்த்துருக்கிறதுனால குழையாது, பருப்பு நல்லா வெந்துடும். இதை வந்து நல்லா வந்து ஒரு மூணு நாலு சவுண்டு, நம்ம வாங்குகிற பிராண்டு துவரம் பருப்பு சில சீக்கிரம் வைக்கும் சில சீக்கிரம் வைக்கிறது, அதை வச்சு நீங்கள் வந்து சவுண்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒரு மூணு சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு தான் தண்ணி விட, ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இந்த அளவுக்கு தண்ணி போடும் பருப்பு மேலே இருந்தால். இப்போ வந்து குக்கரில் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை அப்படியே நல்லமாக பார்த்து இறக்கிடுங்க. இறக்கிட்டு இது மேலே வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடுறேன். இந்த மாதிரி வந்து மூடி போட்டோம்னா அடியில் தண்ணி செக் பண்ணிக்கோங்க வரும். இப்போ வந்து மூடி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தது ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற போது மேலெல்லாம் அடிக்காமல் இருக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி பெருசில் வந்து வச்சு ஒரு மூணு நாலு சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இது வெந்த உடனே எப்படி வருதுன்னு காட்டு. இப்போ நம்மளோட ஆப்பிள் டால் வந்து நல்லா வெந்து இதை பாருங்கள் ரெடியாகி வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். டால் அப்படின்னாலே நம்ம வந்து எண்ணெயோட நெய் சேர்க்கும்போது தான் அதோடய ருசி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டால்க்குனாலே நெய் தான் நம்ம சேர்ப்போம், அதனால் வந்து நெய் வந்து போட்டிருக்கேன். நெய் கொஞ்சம் உருகணும். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற சதப்பத்து வெந்தாலும் இது இப்படி தான் இருக்கும். இந்த பருப்பும் வந்து நல்லா வெந்திருக்கு, இலை இலையாகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து இதை டேஸ்ட் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு. இப்போ வந்து இந்த நெய் உருகிட்டு இதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியணும். இப்போ வந்து கடுகு பொரியிருந்து இதில் வந்து காஞ்ச மிளகாய் ரெண்டு, கொஞ்சோண்டு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயம்,
பெருங்காயம் போட்டு நல்லா இருக்கு. அதான் இது வந்து சீரகம் வந்து பொரியணும். அவ்வளோதான். திரும்பவும் இதை கொதிக்க வைக்கணுமா அப்படின்னா கொதிக்க தான் வைக்க வேண்டாம். பாருங்க சீரகம் மாதிரி நல்ல வாசனை இருக்கு. நெய்யோட அந்த வாசனை நிறைய பேர் வந்து வெஜிடேபிள்ஸ் அப்புறம் கீரை வகை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்றாங்க. நம்ம வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும். நமக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு என்ன என்னன்னு நம்ம தேடுறதுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இதை வந்து இனிமேல் கொதிக்கலாம் வைக்க வேண்டாம். எனக்கு ஏற்கனவே நம்ம காரமெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அப்படியே நம்ம வந்து தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. நம்மளோட க்ரீன் ஆப்பிள் கிரேவி ரெடி ஆகிடுத்து. நான் சொன்ன மாதிரி சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம், எல்லாமே பண்ணியிருக்கலாம். நல்லா பருப்பு நல்லா வெந்திருக்கு, அதேமாரி காயும் அந்த ஆப்பிளும் நல்லா வெந்து நல்லா கரெக்டான உப்பு காரத்தோடு இருக்குது. இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை. டேக் கேர்.